இந்து தமிழ் இணையதள வாசர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 8 அக்டோபர் 2020 வியாழக்கிழமை முதல் 14 அக்டோபர் 2020 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது மேஷ ராசியில செவ்வாய் வக்ர நிலைமையில், ரிஷபராசியில் ராகு, சிம்ம ராசியில் சுக்கிரன், கன்னியா ராசியில் சூரியன், துலா ராசியில் புதன் வக்ர நிலைமையில், விருச்சிக ராசியில் கேது, தனுசு ராசியில் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 8ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை அன்று காலையில 11:50 புத பகவான் வக்ரகதியிலேயே துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு மாற்றம் அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே வக்ரமாக இருந்தாலும் ஆட்சியாக இருப்பது மிகவும் சிறப்பு. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய ஆதரவால் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட சமாளிப்பீர்கள். அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி காத்திருக்கிறது. கடன்கள் அடைவதற்கான சூழல், ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியான புத பகவான் இந்த காலகட்டத்தில் ஆட்சியாக போறார். கூடவே உங்களுடைய பஞ்சமாதிபதி சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு மங்கள காரியங்களில் இருந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்லேசங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை மாறும். தினசரி நவகிரகத்தை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன் மிக பலமான முறையில் 4ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். உங்களுடைய ஒரு விதமான தயக்கம் இருந்து அந்த தயக்கம்லாம் நீங்கி மீண்டும் அனைத்து விஷயங்களும் வேகம் பிடிக்கும். சுப நிகழ்வுகள், திருமணம் சார்ந்த முயற்சிகள், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் நடைபெறும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பா இருக்குங்க. ராசிநாதன் சுக்கிரனே தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. தொழிலில் வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழிலில் உங்களுடைய சக பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் அனைத்தையும் நல்லபடியா செய்து முடிக்க முடியும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அள்ளி கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். இந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள்,
இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு வக்ர நிலைமையிலேயே சஞ்சாரம் மாறுகிறார். கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பலமா இருக்கு. இரண்டாம் கேந்திரமான நான்காம் இடத்தில் சூரியன் ராசிநாதன் புதன், ஏழாம் இடத்தில் குரு சனி. இப்ப கேந்திரங்கள் ரொம்ப பலமா இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். வாக்கு வன்மை ஏற்படும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவு ஏற்படும், குழப்பங்கள் நீங்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில வந்துவிட்டதுன்னே சொல்லலாம். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வர்கள்னா இந்த காலகட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். இப்போ உங்க உடம்புக்கு எது ஆகாதோ அதை நீங்க வந்து அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும், வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தினசரி பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அனைத்து கிரகங்களும் அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. மூன்றாம் இடத்துல சூரியன், புதன், ஆறாம் இடத்தில் குரு, சனி, இதெல்லாம் வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிரகங்களுடைய பார்வைகள் மூலமாக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை குடும்பத்தாருடைய நல் ஆதரவு கிடைக்கும், பேச்சில் இனிமை கூடும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்க பெண்களால் அனுகூலம் நிச்சயமான முறையில் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தில் ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்கள் தொடர்பு, அவர்களால் ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள், நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், வக்ரமில் இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு கண்டிப்பான முறையில் பலன் உண்டு. வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதெல்லாம் கைகூடும், பொருளாதாரம் மிகவும் சிறக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகளை அதிகமாக சுமக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதருடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியில சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசியை 9வது பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். ராசியில சுக்கரன் கண்டிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை மாறும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கரனே ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்க பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஏன்னா 9வது இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருந்தாலும் இந்த 9வது இடத்தில் செவ்வாய் ஆட்சி என்பது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். தினசரி சிவபெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு வக்ரகதியில் வருகை தருகிறார். ராசியில ஏற்கனவே சூரியனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ராசியை சனி பகவான் 10 பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். சூரியன் புதனுடைய சஞ்சாரம் ராசியில அமைஞ்சிருக்கு. சுபவரைய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அது சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றியடையும். பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு கடினமான சவாலான விஷயங்களையும் உங்களுடைய புத்தி நுணுக்கத்தால் நீங்கள் நல்லபடியாக சமாளிப்பீர்கள். அனைத்து தரப்பினருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், அதில் வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மதி நுணுக்கத்தால் உங்களுடைய சாமர்த்தியத்தால் எந்த காரியத்தையும் நல்லபடியாக சமாளிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு மறைவிடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. தினசரி பைரவரை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 256, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலாராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த புத பகவான் அயன சயன போகவிரய ஸ்தானத்திற்கு 12 இடத்திற்கு வக்ரகதியில் செல்கிறார். ராசியை செவ்வாய் பார்க்கிறார். மங்கள காரியங்கள்ல இருந்த தடைகள்லாம் நீங்க போறது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். எந்த விஷயத்தை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தைரியமா எந்த ஒரு முடிவையும் உங்களால் தொழில் எடுக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிப்பது, ஏற்கனவே இருந்த தொழில சிக்கல்கள் குறைவது, இது சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் மிக கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது சம்பந்தமா தைரியமா நீங்க இருக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ரங்கநாதரை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 256, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். ராசிநாதன் செவ்வாய் 6 இடத்தில் ஆட்சியாக வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா காரியங்களையும் அழகாக திட்டமிட்டு சரியானபடி செய்து முடிப்பீர்கள். அதற்கான வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறது. வாக்கு வன்மை ஏற்படும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். எவ்வளவு குழப்பமான காரியங்களிலும் கூட தெளிவான ஒரு முடிவினை உங்களால எடுக்க முடியும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தை ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் இருக்க கண்டிப்பா தொழில நல்ல ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த மாதிரி தொழில வந்து இருக்கக்கூடிய சிக்கல்களை ரொம்ப அழகா சமாளிக்க முடியும் உங்களால. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை பலவிதமான பொறுப்புகளை ஒரே நேரத்தில் சுமந்தாலும் டென்ஷன் ஆகாம மிக அழகாக எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள்.
இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ராசியிலேயே குரு சனி அமைந்திருப்பது சிறப்பு. 10 இடத்தில் புத பகவான் மீண்டும் ஆட்சியாக போறார், அது வக்ர கதியில ஆட்சியாக போறார். ஏற்கனவே உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் அங்கு இருக்கார். ராசியில குரு சனியினுடைய சேர்க்கை, எந்த விஷயமும் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். மங்கள காரியங்களில் இருந்த தடைகள்லாம் நீங்க பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள், அதில் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கடுமையான உழைப்பு தேவைப்படும். எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே வேளையில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறக்கும். தினசரி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் படித்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியான புத பகவான் வக்ரகதியிலேயே பாக்யஸ்தானத்திற்கு மறுபடியும் போற. ராசியில எந்த கிரகமும் இல்ல, ராசியா எந்த கிரகமும் பார்க்கல. வீடு மனை சம்பந்தமான காரியங்கள், 4 இடத்தில் செவ்வாய் ஆட்சியா இருக்க வீடு மனை சம்பந்தமான காரியங்கள், இதுவரைக்கும் வாழ்க்கையில நிலமே வாங்கல, நம்ம பேர்ல எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்ல மிகவும் பேருதவியாக உங்களுக்கு அமைந்திருக்கும். குழந்தைகளுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்திலலாம் உங்களுடைய வாக்கு சாதுரியம் நல்ல தெரியும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையை கூட உங்களால சமாளிக்க முடியும். லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை உங்களால செய்ய முடியும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் அவசியம். முக்கியமா சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம், அதில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தினசரி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 256, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. தனவாக்கு குடும்பாதிபதி ராசிநாதன் சனி இருவரும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். வாக்கு வன்மை ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது சிறிது கவனத்துடன் பயன்படுத்துறது நல்லது. புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான ஒரு வேலை பழு ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும்.
தினசரி விநாயகரகத்தில் சொல்லி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியான புத பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலிருந்து 7 இடத்திற்கு வக்ரகதியிலேயே மாற்றம் அடைகிறார். வாக்குவன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதர சகோதரிடம் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் நிச்சயமான முறையில் கைகூடி வரும். எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி திருமணம் நல்ல முறையில் உங்களுக்கு கைகூடி வரும். 6 இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது. சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதனை ஆட்சியை அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. கூடவே சனியும் இருக்க அதிகமான பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் வந்து சேரும். தினசரி மாரியம்மனை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலன்களை நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.